मॉर्निंग स्टूडेंट्स सेकंड स्टैंडर्ड मैथ्स सब्जेक्ट डे 3 நாம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோமா சாப்டர் 3 அடிஷன் அடிஷன் வித் ரீகுரூப்பிங் அடிஷன் வித்out ரீகுரூப்பிங் நம்ம பார்த்தாச்சு அடிஷன் நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கு நம்பர்ஸ் ஆட் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ரூல்ஸ் ஆஃப் அடிஷன் rules of addition நம்ம addition பண்றப்ப என்னென்ன rules இருக்கு அத தான் பார்க்க போறோம் rules of addition நம்ம numbers add பண்றப்ப என்னென்ன rules இருக்கு அப்படிங்கறத தான் பாப்போம் என்னென்ன rules இருக்குனா 3 rules தான் இருக்கு 1 என்னனா order property Second one, zero property. Third one, one property. நம்ம ஆட் பண்றதுல 3 rules இருக்கு. Rules னா என்ன? அது வந்து நம்ம இப்படி தான் பண்ணனும் அப்படிங்கறத தான் rules. ஓகேவா? அந்த ரூல்ஸ் என்னென்ன இருக்கு ஆர்டர் ப்ராப்பர்ட்டி ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஒன் ப்ராப்பர்ட்டி ஓகேவா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடிஷன் ஈஸியாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் ப்ராப்பர்ட்டி ஓகே ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2வையும் 3யையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 5 இதுவே நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் 3யையும் செகண்டாக 2யையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகுமா ஆகாது ஓகேவா இந்த 2வும் 3யும் பிளேஸ் மாறதுனால எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் 5 தான் கிடைக்கும் ஓகேவா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரும் செகண்ட் இருக்க நம்பரும் பிளேஸ் மாறதுனால எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணால் போட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இது மாதிரி பிளேஸ் மாறுறதுனால ஆன்சர் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி ஓகேவா இந்த ஆர்டர்லேயும் எழுதலாம் இந்த ஆர்டர்லேயும் எழுதலாம் 2, 3 இப்படி ஆட் பண்ணாலும் 5 தான் இவே 3, 2 அப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னது 5 தான் 3 + 2 5 தான் 2 + 3 5 தான் இதுதான் என்னன்னா ஆர்டர் ப்ராப்பர்ட்டி ஓகேவா நீங்க எந்த நம்பர் வேணா போட்டு செக் பண்ணலாம் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது இதுதான் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் என்னன்னா ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஜீரோனா என்னம்மா திஸ் இஸ் ஜீரோ ஓகேவா ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் 0 + 1 1 தான் 1 + 0 1 தான் ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு அந்த நம்பரே தான் கிடைக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 26 + 0 ஆன்சர் என்ன கிடைக்கும் 26 தான் கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் 3, 0 ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 தான் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி 0, 3 இப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 தான் கிடைக்கும் எந்த ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அதுதான் 0 ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் என்னன்னா 1 ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 0 ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணோம் 0 வச்சோம் இப்போ 1 ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோன்னா 1 ஓகேவா எந்த நம்பர் கூடையும் ஃபார் எக்ஸாம்பிள் 3 எந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் தான் கிடைக்கும் 3 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4ங்கிறது என்ன 3யோட நெக்ஸ்ட் நம்பர் இதே மாதிரி 4யோட 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4க்கு அப்புறம் என்ன வருமோ அந்த நம்பர் தான் கிடைக்கும் ஓகேவா எந்த நம்பரோடையும் 1 ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா நெக்ஸ்ட் நம்பர் தான் கிடைக்கும் இதுதான் என்னதுன்னா 1 ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி
ஆர்டர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா இந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது செகண்ட் இருக்குதுன்னு சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணா ஆன்சர் சேஞ்ச் ஆகாது சேம் ஆன்சர் தான் வரும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஓகேவா எந்த நம்பர் கூட நம்ம ஜீரோ ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் அதே நம்பர் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஒன் ப்ராப்பர்ட்டி எந்த நம்பர் கூட நம்ம ஒன்னை ஆட் பண்ணாலும் அந்த நம்பரோட ஆஃப்டர் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சம் ஆட் பண்ணுறப்ப த்ரீயும் ஒன்றும் வருது ஆட் பண்ண அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் த்ரீ ஆஃப்டர் ஃபோர் அதையே ரைட் பண்ணலாம் ஈஸியாக அடிஷன் சம் நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்கள் டேர்ம் புக் ஏ புக்கில் பேஜ் நம்பர் 54 அதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஆர்டர் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இங்கே 2 ஸ்டிக்ஸ் இருக்குது இங்கே 3 ஸ்டிக்ஸ் இருக்குது ஆனால் டோட்டல் 5 அதே மாதிரி இங்கே 3 ஸ்டிக் இருக்குது 2 ஸ்டிக்கு இப்போ டோட்டல் 5 சேஞ்ச் ஆகலை பிளேஸ் மாறதுனால ஆன்சர் சேஞ்ச் ஆகலை நெக்ஸ்ட்டு இங்கே 25 5 இருக்குது ஆன்சர் 30 இங்கே 5 25 இருக்குது ஆன்சர் 30 இங்கே பிளேஸ் மாறி இருக்கிறதுனால ஆன்சர் மாறலை நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல 0 நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல 32 ஆன்சர் என்ன இருக்குது ஜீரோவையும் 32வையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்குது அதே மாதிரி இங்கே 32வையும் 0 32வையும் 0வையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 32 தான் கிடைக்குது இங்கே 0வையும் 32வையும் ஆட் பண்ணாலும் 32 தான் 32வையும் 0வையும் ஆட் பண்ணாலும் 32 தான் நெக்ஸ்ட் என்னென்னா 3யும் 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 4 நெக்ஸ்ட்டு நம்பர் கிடைக்குது இங்கே 1யும் 3யும் ஆட் பண்ணாலும் இந்த 3யோட நெக்ஸ்ட்டு நம்பர் தான் கிடைக்குது இதுதான் ரூல்ஸ் ஆஃப் அடிஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 55ல இந்த ரூல்ஸ் ஆஃப் அடிஷனை வச்சு சம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தான் சால்வ் பண்ணும் திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி மேம் காட்டுறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 56 ஆன்சர் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் 2 நம்பர்ஸை தான் ஆட் பண்ணுறது பார்த்தோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் 25வையும் 52 இது மாதிரி 2 நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணுறது பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் பிந்துவும் அவங்க ராகேஷ் அவங்க காட்டில் என்ன அவங்க ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பறிக்கிறாங்க மார்னிங் எவ்வளோ மண்டே மார்னிங் எவ்வளோ 13 ஆஃப்டர்நூன் 31 ஈவினிங் 40 அப்போ இந்த 3யும் ஆட் பண்ணால் தான் மண்டே எவ்வளோ டோட்டலாக பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் டியூஸ்டே இந்த 3யும் ஆட் பண்ணும் வெட்னஸ்டே இந்த 3யும் ஆட் பண்ணும் தேர்ஸ்டே இந்த 3யும் ஆட் பண்ணால் தான் அவங்க டோட்டலாக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் 2 நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ண முடியாது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த 3யுமே ஆட் பண்ணி டோட்டலாக மண்டேக்கு இவ்வளோ அப்படிங்கிறத ரைட் பண்ணும் இப்போ நம்ம என்னென்ன நம்பர்ஸை ரைட் பண்ணோம் 13 31 அண்டு 40 இதை ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஆன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்டே மார்னிங் எவ்வளோ ஆரஞ்சஸ் பறிச்சிருக்காங்க 13 ஆஃப்டர்நூன் எவ்வளோ ஆரஞ்சஸ் பறிச்சிருக்காங்க 31 ஈவினிங் எவ்வளோ ஆரஞ்சஸ் பறிச்சிருக்காங்க 40 இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆரஞ்சஸ் மண்டே மட்டும் டோட்டலாக எவ்வளோ ஆரஞ்சஸ் பறிச்சிருக்காங்க அதை தான் பார்க்கணும் ஓகேவா இது 10th பிளேஸ் இது 1st பிளேஸ் என்றைக்குமே ஆட் பண்ணுறப்ப 1st பிளேஸ்லேருந்து தான் ஆட் பண்ணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணும் நம்ம இவ்வளோ நாள் 2 நம்பர்ஸை மட்டும் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி அப்படியே போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம் ஓகேவா 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு 1 பிளேஸ் 3 இன் த மைண்ட் 1 இன் த ஃபிங்கர் 3 ஆஃப்டர் 4 அப்படியே 4 ரைட் பண்ணக்கூடாது
இடத்துல 4 வெச்சிக்கிட்டு இங்க இருக்க நம்பரை 4 மைண்ட்ல வெச்சுக்கணும் லாஸ்டா இருக்க நம்பரை ஃபிங்கர்ல விட்டுக்கணும் நமக்கு 4 plus 0 ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் 4 plus 0 என்ன கிடைக்கும் 4 தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணு 1 இன் தி மைண்ட் 3 இன் தி ஃபிங்கர் 1 ஆஃப்டர் 2 3 4 4 கிடைச்சிருக்கா 4 இப்ப மைண்ட்ல வெச்சிட்டு இந்த 4 ஆ ஃபிங்கர்ல விடணும் 4 in the mind, 4 in the finger, 4 after, 5, 6, 7, 8, answer is 8, அப்பு மண்டே மட்டும் உங்கள் டோட்டலா 84 oranges படிச்சிருக்காம் okay வா, 3 numbers add பண்டிரப்ப நம்ம இப்படிதான் add பண்ணனும் okay students, மாம் வந்து உங்களுக்கு next ஒரு example சொல்கிறேன் நெக்ஸ்ட் டியூஸ்டே என்ன பண்ணுறாங்கன்னா காலிஃப்ளவர் பறிக்கிறாங்க ஓகேவா மார்னிங் எவ்வளோ காலிஃப்ளவர்ஸ்னா 15 ஆஃப்டர்நூன் எவ்வளோ காலிஃப்ளவர்ஸ்னா 23 ஈவினிங் எவ்வளோ காலிஃப்ளவர்ஸ் பறிக்கிறாங்கன்னா 18 இப்போ டோட்டலாக எத்தனை காலிஃப்ளவர் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா திஸ் இஸ் டென்ஸ் பிளேஸ் திஸ் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் என்றைக்குமே ஆட் பண்ணுறப்ப நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் டென்ஸ் பிளேஸ்க்கு வரணும் இப்போ ஃபைவையும் த்ரீயையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த டோட்டலாக வச்சுக்கணும் ஃபைவ் இன் த மைண்ட் த்ரீ இன் த ஃபிங்கர் ஃபைவ் ஆஃப்டர் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ எனக்கு இந்த டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப 8 கிடச்சிருக்கு அந்த 8-ஐ நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 8-ஐ என்ன பண்ணுறேன்னா ஃபிங்கரில் விடுறேன் ஓகேவா 8 இன் த மைண்ட் 8 இன் த ஃபிங்கர் 8 after 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16 இக்கு இங்கே carry 1 ஆகும் இந்த அடுத்தனா 16. 6, 1 6 தானே 16. இந்த 1 இங்கே put பண்ணும் இந்த 6 இந்த 1's placeல put பண்ணும். இப்போ என்ன பண்ணும்னா 1 ஐயும் 2 ஐயும் add பண்ணும். 1 in the mind, 2 in the finger. 1 after 2 3 அப்ப இந்த 3 ஓட என்ன பண்ணும் 1 ஆட் பண்ணும் 3 plus 1 என்ன கிடைக்கும் 3 ஓட நெக்ஸ்ட் நம்பர் தான் கிடைக்கும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் 3 in the mind 1 in the finger 3 after 4 அப்ப 4 அப்படியே ரைட் பண்ண கூடாது ஏனா இப்போ நம்ம இந்த 3 நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணா 4 கிடைக்குது நமக்கு கேரி இருக்கு அப்ப 4 ஓட என்ன பண்ணும் அந்த கேரிய ஆட் பண்ணும் கேரி எத்தனை இருக்கு 1 4 in the mind, 1 in the finger, 4 after 5. அப்பு டோட்டலா, எத்தனை காலிஃப்ளவர்ஸ் பறிச்சிருக்காங்க? 56. ஓகே வா, இது மாதிரிதான் நம்ம 3 numbers add பண்ணணும். Next, term book. A bookல, page number 58. பார்த்தீங்கனா, 3 numbers addition. அது இருக்கு. நீங்கள் ஆட் பண்ணி மேம்க்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அதே மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஓகேவா நீம் ட்ரீஸ் வந்து 25 இருக்குது பீபால் ட்ரீஸ் வந்து 13 மேங்கோ ட்ரீஸ் 11 இருக்குது அப்போ டோட்டலாக அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது அப்போ அந்த ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் ஓகேவா நார்மல் அடிஷன் மாதிரியே தான் அவங்க செப்பரேட்டாக ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணி ரைட் பண்ணும் இது ஈஸியானது தான் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 60 என்னன்னா ரகு மதர் என்ன பண்ணுறாங்கன்னா குக்கீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃப்ரைடே எத்தனை குக்கீஸ்னா 15 சாட்டர்டே 18 சண்டே 30 இப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணி போடணும் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருது 63 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குக்கீஸ் மேட் வந்து 63 நெக்ஸ்ட்டு பிரிட்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா 22 பலூன்ஸை டெக்கரேட் பண்ணி அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க ஹவுஸில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ரேணு அப்படிங்கிற கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா 19 பலூன்ஸ் வச்சுருக்காங்க ராஜன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 14 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பலூன்ஸு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் பிரிட்ஜ் எவ்வளோ வச்சுருக்காங்க 22 ரேணு எவ்வளோ வச்சுருக்காங்க 19 ராஜன் எவ்வளோ வச்சுருக்காங்க
14 இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 55 அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் எவ்வளவு 55 இங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க who has most balloons யார் நிறைய பலூன்ஸ் வச்சிருக்கா பாருங்க பிரிட்ஜா ரேணுவா ராஜனா பிரிட்ஜ் அப்ப ஆன்சர் இஸ் பிரிட்ஜ் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 61 ஆன்சர் பாத்துக்கோங்க this is very very easy okay students இதே மாதிரி book b அதுல இருக்க problems யூ சால்வ் பண்ணி மாம்க்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க thank you